ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வருஷம் நடக்க இருக்க ஐபிஎல் மேட்ச் வந்து ஏப்ரல் 7ஆம் தேதி ஸ்டார்ட் ஆக இருக்கு. இந்த வருஷம் நடக்க இருக்க இந்த மேட்ச்சுக்கு அதிக எதிர்பார்ப்புகள் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதுல கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியானது 10 வருஷம் ஐபிஎல் மேட்ச்ல 2 வாட்டி வின் பண்ணி கோப்பையை கைப்பற்றி இருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு கௌதம் கம்பீர் வந்து கேப்டனா இருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா கௌதம் கம்பீர் தன்னோட சொந்த மாநிலமான டெல்லி டேடாபிள்ஸ் அணியிலே வந்து நான் விளையாட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அதனால கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு யாரை வந்து கேப்டனா போடலாம் அப்படின்னு வந்து டிஸ்கஸ் நடந்துட்டு இருக்கு. இந்நிலையில பாத்தீங்கன்னா சுனில் நரேன், ஆண்ட்ரூ ரசல், கிறிஸ்லின் ஸ்டார்க், தினேஷ் கார்த்திக், ராபின் உத்தப்பா இந்த மாதிரி முன்னணி வீரர்களும் வந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியில இருக்காங்க. இதை வந்து யாரை கேப்டனா போடலாம் அப்படின்னு வந்து கொல்கத்தா அணியானது திணறிட்டு இருக்காங்க. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியோட கோச் கேலிஸ் வந்து இந்த அணிக்கு கிறிஸ்லினை வந்து கேப்டனா நியமிக்கலாம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஆனா கிறிஸ்லினுக்கு வந்து காயம் ஏற்பட்டிருக்கு, அதனால வந்து இந்த அணிக்கு அவங்களால கேப்டனா இருக்க முடியாது. இதனால வந்து யாரும் கொல்கத்தா அணியோட கேப்டனா நியமிக்கலாம் அப்படின்னு வந்து ரொம்ப தீவிரமா டிஸ்கஸ் பண்ணிட்டு வராங்க. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியானதே வேற வழியே இல்லாம இந்த அணிக்கு யாரை கேப்டனா நியமிக்கலாம் அப்படின்னு ரசிகர்கள்ட்டே வந்து கேட்டு தெரிஞ்சுப்போம் அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பை வந்து ட்விட்டர்ல நடத்திட்டு வராங்க. இதுல ரசிகர்கள் பல பேர் வந்து ராபின் உத்தப்பா, தினேஷ் கார்த்திக் இந்த அணியோட கேப்டனா நியமிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு வராங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.